உலகத்திலேயே ரொம்ப பெரிய முருகன் சிலையை கொண்டதுதான் முதுமலை ஸ்ரீ முருகன் கோவில். சேலம் மாவட்டத்தில் புத்திர கவுண்டன் பாளையத்தில் இந்த அருமையான கோவில் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வணங்கக்கூடிய தெய்வம்தான் ஸ்ரீ முருகப்பெருமான். முக்கிய தெய்வமா முருகப்பெருமானை கொண்ட கோவில்கள் தமிழ்நாட்டில் ஏராளமாக இருக்கு. 146 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான முருகர் சிலை இருக்கிற இந்த கோவிலுக்கு நிறைய பக்த ஜனங்கள் இந்த கோவிலுக்கு தினமும் வருகை தந்துட்டே இருப்பாங்க. பக்தர்களை மட்டும் இல்லை, சுற்றுலா பயணிகளும் வியக்க வைக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சிலை தான் இங்க இருக்கிற முருகன் சிலை. மலேசியால பட்டு குஹா கோவில்ல இருக்கிற 140 அடி உயரம் இருக்கிற முருகர் சிலை தான் முதுமலை முருகர் கோவிலை கட்டுறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய முருகர் சிலையா அங்க இருந்தது. முதுமலை முருகர் கோவில் ஒரு ட்ரஸ்டோட கட்டுப்பாட்டில் தான் இயங்கிட்டு இருக்கு. ட்ரஸ்டோட சேர்மனா இருக்கிற ஸ்ரீதரோட விருப்பத்துல தான் இந்த பிரம்மாண்டமான கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அவரோட சொந்த நிலத்தை இந்த கோவிலுக்காக அவர் அர்ப்பணிச்சிருக்காரு. மலேசியால இருக்கிற சிலையை செஞ்ச திருவாரூர் தியாகராஜன்ற சிற்பி கிட்ட தான் இந்த கோவிலை நிர்மாணிக்கிற பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்காங்க. ஒரு மனிதனோட உடலமைப்பு மாதிரியே முருகப்பெருமானோட சிலையும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பல்வேறு வண்ணங்களால அற்புதமா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த முருகன் சிலை. சிலையோட ஒவ்வொரு அடியும் தமிழ்நாட்டில் இருக்கிற 6 முக்கியமான முருகனோட கோவிலை குறிக்கிறதா இருக்கும். வலது கரத்தால பக்தர்களை ஆசீர்வதிக்கும்படியாவும் இடது கரத்துல வேலாயுதத்தை பிடிச்சிருக்கும்படியாவும் இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. சிலைக்கு பக்கத்தில் இருக்கிற மலைக்கு மேலதான் மூலஸ்தானம் இருக்கு. சிறிய அளவில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவிலுக்கு பாறைகளையும் முட்களையும் தாண்டிதான் வர முடியும். இங்கிருந்து தூரமா இருக்கிற அந்த மலையிலிருந்து முருகப்பெருமானோட அழகான சிலை ரூபத்தை முழுசா பார்க்க முடியும்னு சொல்வாங்க. இயற்கையா அமைஞ்சிருக்கிற இந்த அற்புதமான காட்சிகள் யாரா இருந்தாலும் சரி அவங்களை வேக்க வைக்கின்றதுல சந்தேகமே இல்லை. 2016 கட்ட ஆரம்பிச்ச இந்த கோவில் 2022 மார்ச்ல தான் நிறைவடைஞ்சது. மகா கும்பாபிஷேக உற்சவம் ரொம்ப பிரம்மாண்டமா ஆகம விதிப்படி இங்க நடத்தப்பட்டிருக்கு. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பக்தர்களோட தரிசனத்துக்காக கோவிலை திறந்தாங்க. இங்க சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் பக்தர்களாலேயே நடத்தப்படும். முருகப்பெருமான் சிலை மேல அபிஷேகம் செய்யறதுக்காக இங்க விசேஷ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட வளாகத்துக்குள்ள கோழிகளும் சேவல்களும் சுதந்திரமா சுத்தி திரியும். கிட்டத்தட்ட 6 வருடமா கட்டப்பட்ட இந்த கோவில் முழுமையடைந்து ரொம்ப அற்புதமா பக்தர்கள் தரிசிக்க ரொம்ப பிரம்மாண்டமா அமைக்கப்பட்டிருக்கு. பக்தர்களாகவும் சுற்றுலா பயணிகளாகவும் வர எல்லா மக்களையும் ஒரே மாதிரி ஆசீர்வதிக்கிற முதுமலை ஸ்ரீ முருகன் கோவில் எல்லார் மனசுக்குள்ளேயும் பக்தி உணர்வை கொண்டு வருன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம்.